ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 26/5/2021 புதன்கிழமையான இன்று மிக நீண்ட சந்திர கிரகணமானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்திர கிரகணம் முடிந்த பிறகு எப்போது விளக்கேற்ற வேண்டும், இந்த விளக்கேற்றுவதற்கு ஒரு சரியான நேரம் எது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷு சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சந்திர கிரகணம் 5 மணி நேரம் நீடிக்குது. பல பேர்கிட்டையும் பலவிதமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் சந்திர கிரகணம் தெரியலையே, அப்போ ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. உலகத்திற்கு ஒரே ஒரு சந்திரன் தான், அது நம்மளால் பார்க்க முடியலையே தவிர அதோடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் நமக்கு தாக்கம் இருக்காது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு பகுதி அதெல்லாம் விட்டுறலாம். இருந்தாலும் இது மிக நீண்ட சந்திர கிரகணம் அப்படின்றதுனால இந்தியாவில் வடக்கு பகுதியில் தான் தெரிய போகுது என்றாலும் கூட நாமும் அந்த சந்திர கிரகணத்தோடைய விதிகளை பின்பற்றுவது ரொம்பவே சிறப்பு. இந்த நேரத்தில் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு கழுவ வேண்டுமா, பூஜை அறையை துடைக்க வேண்டுமா, வீடு துடைக்க வேண்டுமா, கர்ப்பிணி பெண்கள் 7 மணிக்கு மேலே வெளியில் வரலாமா, இது போன்ற பல விதமான கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த கிரகணத்துடைய தாக்கம் அவர்களை மட்டுமல்லாமல் அவர்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையையும் பாதிக்கும். அதனால தான் இந்த கிரகண நேரத்தில் ரொம்பவே அவர்களை பாதுகாப்பாக இருக்க சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பூஜை அறையை நம்ம மூடி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். விளக்கு ஏற்ற மாட்டோம், ஆனால் கிரகணம் முடிந்த பிறகு கட்டாயமாக பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈர துணியை வைத்து எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கை கழுவிதான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அதனால ரொம்பவே புளி போட்டு அதை வந்து பளபளன்னு விளக்கணும் அப்படின்றது கூட கிடையாது. அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையுமே துடைத்து எடுத்துவிட்டு சாதாரணமாக ரொம்பவே அதிக சிரத்தையை நேரம் எடுத்துக்கொள்ளாமல், ஏன்னா எப்பொழுதுமே நம்மளுடைய விளக்கு சுத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணீரில் நம்ம வெறும் தண்ணீரில் முக்கி எடுத்தாலே போதும், இல்லைன்னா மஞ்சள் கலந்த தண்ணீரில் ஒரு தடவை முக்கிட்டு நம்ம அதை தொடச்சிட்டு பயன்படுத்தலாம். அதே போல் வீடு துடைக்க வேண்டுமா அப்படின்னு, இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நேரம் வந்து இந்த கிரகணம் முடியக்கூடிய நேரம் 7:19 முடியுது, அதுக்கப்புறமா நம்ம வீடு துடைக்கலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. முடிந்தவர்கள், சின்ன வீடாக தான் இருக்கு என்னால் துடைக்க முடியும் அப்படின்றவங்க, வீட்டை துடைத்து பிறகு விளக்கேற்றுவது நல்லது. இல்லைங்க, ரொம்ப பெரிய வீடு, எனக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்றவங்க, உங்கள் பூஜை அறையை மட்டுமாவது துடைத்து எடுங்கள். மற்ற இருக்கக்கூடிய அறைகளை மஞ்சள் தண்ணீரால் தெளித்து தூய்மைப்படுத்துங்கள். இது மிக முக்கியமாக செய்ய வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும். ஏற்கனவே 7:19 தான் முடியுது, அதற்கு பிறகு நம்ம குளிக்க வேண்டும், இந்த வீட்டெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ எந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றலாம், 8 மணிக்கு மேலாக விளக்கு ஏற்றுவது சரியான ஒரு முறை. இல்லைங்க, எனக்கு 8 மணிக்கு மேலெலாம் ஏற்ற முடியாது, பிறகு நான் எப்போ ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து முடித்த பிறகு நீங்கள் பூஜை அறையில் இறைவனை சுத்தம் செய்து, இறை திருவுருவ படங்களை சுத்தம் செய்த பிறகு விளக்கு ஏற்ற முடியலை அப்படின்னா, குடும்பமாக சேர்ந்து நின்று பூஜை அறையில் பிரார்த்தனை செய்துவிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகலாம். மறுநாள் காலை, அதாவது 27/5/2021 அன்று காலை எழுந்து நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யலாம். இது ரொம்ப பெரிய வீடாக இருக்குங்க, என்னால் சுத்தம் செய்ய முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். இல்லைன்னா 8 மணிக்குள்ளாக நீங்கள் வேலைகளை முடித்து விட்டீர்கள் என்றால், 8 மணிக்கு மேலே ஒரு 5 நிமிடம் விளக்கை ஏற்றி வழிபாடுகளை செய்து
இந்த நாளை நிறைவு செய்யலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் இந்த கிரகணமானது 9 மணிக்கு மேலே தான் நிறைவு பெறுகின்றது. அவர்களெல்லாம் கண்டிப்பாக இரவு நேரத்தில் வீட்டை துடைப்பதோ சுத்தம் செய்வதோ செய்ய முடியாது. அதனால மறுநாள் காலை அவர்கள் பூஜைகளை செய்து கொள்ளலாம். இப்படியாக இந்த கிரகண நேரம் நமக்கு தெரியல அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ஆனா உலகிற்கே சந்திரன் ஒன்றுதான். அந்த சந்திரனுடைய நிகழ்வு எல்லா பகுதிகள்லையும் தான் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால நமக்கு கண்ணால் பார்க்க முடியலையே தவிர அந்த சந்திரனுடைய நிகழ்வு கிரகணம் அப்படின்றது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதனால நம்மளுக்கு தெரியலையே நம்மளாம் செய்யணுமா அப்படின்ற எண்ணம் இருப்பவர்கள் கொஞ்சம் போல உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். கட்டாயமாக இது நமக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் இது மிக நீண்ட சந்திர கிரகணமாக இருந்திருக்கு. இந்த வருடத்துல வரக்கூடிய முதல் சந்திர கிரகணமே, முதல் கிரகணமே இவ்வளவு நேரம் நீடிக்குது அப்படின்றதுனாலதான் இதுடைய தாக்கம் தோஷம் எதுவுமே நம்மை தாக்காமல் இருப்பதற்கு இது போன்ற வழிமுறைகளை நம்ம பின்பற்றுகின்றோம். அதனால கட்டாயமாக கிரகணம் நம்ம ஊர்ல தெரிந்தாலும் என்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றுகின்றோமோ அதே வழிமுறையை பின்பற்றி இந்த கிரகணத்தை நல்லபடியாக கடந்து செல்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.